This is Lavanya here. Example 6.10, 10th standard. Sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equal to 2 cosecant A என்பதை நிரூபிக்கவும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா LHS தான் நான் எப்பவுமே எடுத்துவேன், RHS-ஐ ப்ரூவ் பண்ணுவேன். LHS பார்த்தீங்கன்னா LHS எடுத்து எழுதிக்கோங்க, sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா டைரெக்டாகவே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எனக்கு என்ன வரும்னா சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ டிவைடட் பை கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ இந்த சைன் ஏவை நான் இங்கேருந்து உள்ளே கொடுத்து மல்டிப்புள் பண்ண போகிறேன், தனித்தனியாக உள்ளே கொடுத்து. அப்போ 1 இன்ட்டு சைன் ஏ சைன் ஏன்னு வந்துடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏன்னு வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைனை உள்ளே கொடுத்து மல்டிப்புள் பண்ணால் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் சைன் ஏ வரும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏன்னு வந்துடும். டிவைடட் பை இது எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே ஏ இருக்கிறதுனால, டீட்டா இருக்கிற இடத்துல ஏ இருக்கிறதுனால ஏ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஏ காசி ஏ இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் ஏ காசி ஏ இருக்குது, இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ இருக்குது, டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 2 சைன் ஏ இருக்கும். ப்ளஸ் பண்ணுறோம், முன்னாடி 1 இருக்குதுன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா. அப்போ 2 சைன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை முற்றொருமை ஃபார்முலாவில் என்ன எழுதுவோம்னா சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இந்த சைன் இருக்குது பார்த்தீங்களா, சைன் ஸ்கொயருக்கு இந்த சைன் ஸ்கொயருக்கு இந்த சைன் ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு சைன் ஏ இருக்கும். அப்போ 2 டிவைடட் பை சைன் ஏ இருக்கும். இது எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 1 டிவைடட் பை சைன் ஏன்னு எழுதலாம். 1 டிவைடட் பை சைன் டீட்டாவை எப்படி எழுதலான்னா கொசிகன் டீட்டான்னு எழுதலாம். அப்போது 2 முன்னாடி இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க, 1 டிவைடட் பை சைன் ஏ இருக்கிறத 1 டிவைடட் பை சைனை எப்படி எழுதலான்னா கொசிகன் எழுதலாம். ஸ்டீட்டா இருக்கிறது இடத்துல ஏ இருக்கிறதுனால 2 கொசிகன் ஏ. நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொன்ன RHS இதுதான், LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.